time, they lived a ghost. Hello guys, welcome back to SK Web Genie. நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, விந்து தனிந்தது காடு எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடு. என்னடா இவன் ரிவ்யூ பண்ண போறான்னு நினைக்காதீங்க, இது ரிவ்யூ இல்லை, இது வந்து எஸ்டிஆர் பத்தி நம்ம பேச போறோம். இது எஸ்டிஆர் அட்மேன் வீடியோன்னு ஒன்று போட்டிருந்தாரு, அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்டிருந்தாரு. பட் அது இப்போ ஏன் வந்து நம்ம அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டாக அவரோட மூவிஸ் அண்ட் அவரோட ஸ்பீச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வெறும் ஃபிசிக்கலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலை, அவர் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அட்மான்ற வேர்டு வந்து ஆத்மான்ற வேர்ட்லேருந்து வந்தது. லைக் ஆத்மான சோலோட ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான் வந்து அவர் அட்மான்னு சொல்லி போட்டிருந்தார். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, மூவிஸ் அவ்வளோவா வரல, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தார். அவரோட ஃபிசிக்கை பற்றி நிறைய வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவர் லேட்டாக வராரு, அப்படி இருக்காரு, இப்படி இருக்காரு, திமுறை பிடிச்சி பேசுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய கிரிட்டிசிசம்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ மண்ணடிட்டு போகிற டிப்பர்லாரு மாதிரி தனியாக தெரியுறார் சிம்பு யாரு, யோகி பாபு யாருன்னு கண்டுபிடிக்கும். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரூவாக வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து அந்த அட்மேன் அப்படின்ற ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து அவர் வெறும் ஃபிசிக்காக வந்து சேஞ்ச் ஆகலை, அவர் வேறு சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். F1 கார் ரேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய லேப் இருக்கும். ஸோ தொடர்ந்து ஓட்டிகிட்டே இருக்க முடியாது வண்டியை. நடுவில் ஒரு சின்ன ஸ்டாப் எடுக்கணும், அது பேர் பிட் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே நிறுத்தினா தான் திருப்பி ஃபியூயலை ஏற்றணும், தேஞ்சு போன டயரை மாற்றணும், திருப்பி நம்மளை ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் வண்டி உள்ளே வந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸோ தலைவன் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அவர் ஃபுல்லாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வெறும் ஃபிசிக்கலாக இல்லாமல் பாடி, மைண்ட், சோல் மொத்தத்தையுமே அவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபிசிக்கை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து 6 to 7 hours வந்து அவர் ஒர்க் அவுட் மட்டுமே பண்ணியிருக்காரு. ஒர்க் அவுட் ப்ளஸ் வாக்கிங் அண்ட் கேம்ஸ்லாம் கூட நிறைய விளையாடிருக்காரு, லைக் கிரிக்கெட், ஃபுட்பால் அந்த மாதிரி விளையாடிருக்காரு. அப்புறம் வந்து ஸ்விம்மிங் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் 107 kgs இப்போ 72 kgs வந்து அவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. அண்டு ஆக்சுவலி வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். வெயிட் கெயின் பண்ணுறது கூட ஈஸி தான், பட் வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றது சத்தியமாக ரொம்பவே கொடுமையான விஷயம். ஸோ அந்த அவர் வந்து லிட்ரலி ஒரு வீடியோவில் கூட வந்து அழுதுருப்பார், லைக் ரொம்பவே முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேன்ஸ்க்காக அவர் இதை பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறது, அதை செகண்ட் ஒன் இஸ் மைண்டு. இந்த மைண்டை வந்து அவர் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நேச்சரோட வந்து மிங்கில் இருக்கார், நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. இப்போ ஃபாரஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. அண்டு அவரோட பிரெயினை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக வந்து அவர் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாரு. சிலம்பம் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அண்டு வந்து கலரின்னு சொல்லிட்டு ஒரு வால் சண்டை அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் கற்றுக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணி அவர் மைண்டை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறாரு, நியூட்ரலைஸ் ஆக்கிக்கிறாரு. ஹியூமன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அந்த கலரி சண்டை பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெட்டிடும் அவருக்கு, இருந்தாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காரு. த லாஸ்ட் ஒன் இஸ் சோல். நம்ம கண்டதை பண்ணி வந்து நம்மளோட சோலை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து அவர் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக, ப்யூரிஃபை பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வந்து அவர் ஸ்பிரிச்சுவல்குள்ளே போகிறாரு, லைக் மாலை போடுறாரு. மாலை போட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு 45 days வந்து நம்ம எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் குடிக்காமல், தம் அடிக்காமல், நான்வெஜ் சாப்பிடாமல், டிசிப்ளின்னா வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சு குளித்து இந்த மாதிரி விஷயங்கள் டிசிப்ளினாக இருக்கணும். ஸோ இந்த மாலை போடுறது அப்படின்றத பற்றி நான் ஒரு வீடியோ தனியாக போடலான்னு இருக்கேன். அதில் நிறைய வந்து சயின்டிஃபிக்கான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இது மூலமா பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய செல்ஃப் கண்ட்ரோல் வரும், நம்ம வந்து நம்மளோட சோல் வந்து ப்யூரிஃபை ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் வந்து திருப்பி ஃபார்முக்கு வந்திருக்காரு. ரீசெண்டான மூவிஸில் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிஸ் சீனோ, ஒரு வந்து குடிக்கிற சீனோ வந்து அவ்வளோவா இல்லை. வெந்து தனிந்தது காடு மூவியில் கூட வந்து ஒரு கிஸ் சீன் வரும், அது கூட வந்து அவர் ஆர்டிஃபிஷியலாக வேற எங்கேயோ பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருப்பார். ஸோ அந்தளவுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு. ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் ஒரு வெயிட் லாஸ்க்கு அப்புறம் வந்து ஒருத்தரோட பாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக, ஒரு டயர்டாக வந்து தெரியும், லைக் ரொம்ப ஃபேஸில் ரொம்ப சப்பையாக ஒரு மாதிரி ஒட்டி போயிடும். ஸோ ரொம்ப வீக்காக தெரிவாங்க. பட் அப்படி இல்லாமல் வந்து அவங்க ரொம்ப அவ்வளோ க்ளோவிங்காக வந்து ஒரு ஆராவோடு அவர் இருக்கார். இதை பற்றி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அந்த வீடியோ பாருங்கள். When I lose weight, now sometimes like our face, or tiredness, theriyum la, like it'll usually look a little sad, like it'll be like sudden a avlo weight koranjanaala.
அவர் வந்து ஹீஸ் க்ளோயிங். ஓகே, அப்போதான் எனக்கு புரியும் புரிஞ்சது இது வந்து இட்ஸ் நாட் அ ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். உள்ளுக்குள்ளே இருந்து ஹீஸ் சம்திங் ஹேஸ் சேஞ்ச்ட் அண்ட் தட் இஸ் கிரியேட்டிங் தட் க்ளோ. அந்த க்ளோ வந்து இட் வோன்ட் கம் பிகாஸ் யூ நோ யூ புட் சம் க்ரீம் ஆன் யுவர் ஃபேஸ் ஆர் யூ லூஸ் வெயிட், இட் கம்ஸ் ஃப்ரம் விதின். ஸோ கூல் சீரியஸ் சொன்ன மாதிரி நம்ம எஸ்டிஆரோட ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வணக்கத்தை போட்டே ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் வேறு எதுனா டாபிக்கில் பேசணும்னு நினச்சின்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பை பை ஃப்ரம் எஸ்டிஆர்.